எல்லோருக்கும் வணக்கம். முத்து முத்தான மணிமணியான ஒரு சப்போர்ட் எடுக்கக்கூடிய இடங்களில் அஞ்சு பங்குகள் இருக்குது. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் பங்கு வந்து கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்ற பங்கு. மறுபடி இவனை கீழே இறங்கி விட்டாலும் அடங்க மாட்டேங்கிறான். துள்ளி குதித்து மறுபடி மேல் நோக்கி போகிற மாதிரியே இருக்கான் இந்த கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ். இந்த கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸில் நம்ம மிக முக்கியமாக பார்க்கும்போது, முதல் இந்த கம்பெனி இழுத்து மூட மாட்டானே, இந்த குவார்டர் உருப்படியாக இருக்கானா அப்படின்ற மாதிரி நம்ம ஜூன் குவார்டரில் பார்க்குறோம். அவன் வந்து ஒரு மாதிரி ப்ராஃபிட்டபிளான கம்பெனியாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த கம்பெனி மூடாது. ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து மேபி நம்ம வாங்கின விலையிலிருந்து மேலே வர்ற மாதிரி இருந்தால் லாபம் தான். ஸோ இந்த கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்னுடைய தோற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1100 ரூபா ரேஞ்சில் இதனுடைய தோற்றம் அப்படின்றது இருக்குது. இவன் பாட்டுக்கு போயிட்டான், எக்கிடே கெட்டு போங்கடா என்னை வாங்கி வச்சவங்க அப்படின்ற மாதிரி 1100 ரூபாயிலிருந்து 356 ரூபா போயிட்டான். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 65% டவுன். என்னை பொறுத்த வரைக்கும் 50%க்கு மேலே இறங்க ஆரம்பித்து 75%க்குள்ளே ஒரு இடத்துல ஸ்டெபிலைஸ் ஆகலாம் அப்படின்றது. அதுக்கு தகுந்த மாதிரி அதற்கேற்றவாறே அவன் வந்து ஒரு இடத்துல நல்ல ஒரு அருமையான ஒரு பிரேக் அவுட் பைக், நல்ல பார்க்கறக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது பரிசோதனையில் நல்ல அருமையான பிரைங், 411 ரூபா. இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணிட்டான், மறுபடியும் இவனுடைய பழக்க தோஷத்தில் 600லேருந்து மறுபடி 450 ரூபா வந்துட்டான். 450 ரூபா வந்தவன் மறுபடி இப்போ என்ன ஆயிருக்கு, திரும்ப எட்டி குதிக்கலாம், திரும்ப ஒரு தடவை மேலே ஏறி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு இரண்டாவது முறை பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ முதல் முறை பிரேக் அவுட்டுக்கு 400லேருந்து 600 ரூபா வந்தவன் இரண்டாவது முறை இப்போ பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகியிருக்கான். இது ஒரு வேளை சக்ஸஸ் ஆகும் என்றால் எதிர்வரக்கூடிய 2 மாதங்களிலோ 3 மாதங்களிலோ அல்லது இந்த வருடத்தினுடைய முடிவிலையோ அல்லது அடுத்த வருடங்களிலேயோ இவனுடைய பழைய ஸ்விங்கை வருவதாக இருந்தால் கூட ஒரு 60 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரை வாய்ப்புள்ள மாதிரி தெரியுது. சப்போஸ் இன்னுமே திரும்பி நாதஸ் திருந்திட்டான், அவனே சொல்லிட்டான்பா அப்படின்ற மாதிரி ஒரு வேளை திரும்பி, இந்த மாதிரி நிறைய ஷேர் நான் பார்த்துருக்கேங்க, பட் இவனுக்கு நடக்குமா இல்லையன்ற எனக்கு தெரியல. 500 ரூபாயிலிருந்து லாங் டேர்மில் திரும்பி 1100 கூட போனாலும் போகலாம். பட் அந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, 2021-2022 தொடக்கத்தின் போது. அதனால் இவன் மேலே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் உருப்படல, இவனும் கீழே இறக்கிட்டான். ஷேர் மார்க்கெட் இப்போ 3 மாதமாக சந்தோஷமாக இருந்ததுனால கொஞ்சம் ஏறி வந்திருக்கான். ஸோ மறுபடியும் வரக்கூடிய வருடங்களில் சந்தோஷமாக ஷேர் மார்க்கெட் இருந்ததுன்னா இவனுடைய பழைய ஹை 1100 தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். பட்டு தற்சமயத்துக்கு தற்காலிகமாக இவன் வந்து ஒரு 600 வந்து தொடலாமோ அப்படின்ற மாதிரி என் மனசில் தோணுது. ஸோ முதல் ஷேர் அப்படின்றது கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்ற ஷேர். அடுத்தது அதானி பில்மர் அப்படின்ற ஷேர். இது உங்களுக்கு தெரியாது இல்லை, இது ஒரு அதானி குரூப் கம்பெனி. இந்த அதானி குரூப் கம்பெனி வந்து ரொம்ப லோ ரேட்டில் போய் படுத்துக்கிச்சு பாவம். ஒரு நல்ல ஓவர் சோல்டு ரீஜனில், ஓவர் பால்ட் ரீஜனில் போயிட்டு அங்கேருந்து கீழே ஓவர் சோல்டு ரீஜனில் வந்து உளுந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் மேலே போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்ருக்கான். இவன் மேலே பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த சமயத்திலேயே ஒரு பிரேக் அவுட் ஆன சமயத்தில் 392 ரூபாயிலிருந்து 504 ரூபா போகக்கூடிய சக்தி அப்படின்றது அவனுக்கு இருந்திருக்கு. இப்போ இவன் என்ன தற்காலிகமாக என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மறுபடி ஒரு பிரேக் அவுட்டுக்கு வர்ற மாதிரி வர்றான். ஸோ முதல்ல வந்த பிரேக் அவுட் மாதிரியே இந்த பிரேக் அவுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் அவனுடைய பழைய ஹையான 420 அப்படின்றது முதல் ஸ்விங் 40 ரூபா அதிகம். அதையும் தாண்டி அவனுடைய லேட்டஸ்ட் பிக் ஸ்விங் அப்படின்றது 500 ரூபாய் ரேஞ்சில் இருக்கு, ஆல்மோஸ்ட் 100 ரூபாய். ஸோ அதானி வில்மர் வாங்கி தலையில் யாராவது கையை வச்சுட்டு கோந்துருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெக்னிக்கலி இப்படி ஒரு சந்தோஷமான நியூஸ் வந்திருக்கு அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். மேபி நம்ம சேனலில் நம்ம இந்த ஸ்டாக்கை 380 ரூபாயில் பார்க்குறோம். இதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்து ஒரு 500 ரூபா வந்தால் கூட இந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். பொதுவாக டாடா குரூப் ஸ்டாக்குகள்லாம் வந்து அழியக்கூடியது அல்ல, அவன் மேலும் மேலும் அந்த கம்பெனி மூட மாட்டானுங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் அதில் சக்தி இல்லை. டாடா ஸ்டீல் அப்படின்ற கம்பெனி மீன் மண்டையை விட்டுட்டு வேற லெவலில் ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கான். 113 ரூபாயை தாண்டின இந்த பிரேக் அவுட் தொடர்ந்து மேல் நோக்கி போகாமல் 123 ரூபாயிலே ஸ்தம்பிச்சு போயிட்டான். இவன் பிரேக் அவுட்டுக்கு உருப்படியானவன் கிடையாது டாடா குரூப் ஸ்டாக் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சி. ஸோ ஆனால் இந்த தனிப்பட்ட ஆராய்ச்சியில் இந்த கம்பெனி அழிஞ்சும் போகாதுங்கிறது இன்னொரு ஆராய்ச்சி. டாடா ஸ்டீல் கம்பெனி வந்து என்றைக்காவது அழிஞ்சு போய் கம்பெனி மூடிட்டு போவானா, கிடையவே கிடையாது. ஸோ அப்போ அந்த சமயத்தில் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இவன்லாம் 10-10 ரூபாய்க்கும் 5-5 ரூபாய்க்கும் சின்ன சின்ன பயனாக
குட்டி குட்டி பயலா இந்த ஆரஞ்சு மிட்டாயெல்லாம் நம்ம அந்த காலத்தில் 50 பைசாக்கு வாங்கி சாப்பிடுமே, அது போன்ற 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ஆடக்கூடிய வந்து அந்த டாடா ஸ்டீல். ஸோ இப்போ இந்த டாடா ஸ்டீலில் 2 இடங்களில் சப்போர்ட் வருது. ஒன்று இந்த 115 ரூபாயில் முதல்ல 100 ரூபாய்க்கும் 120 ரூபாய்க்கும் ஆடுவா, 110 ரூபாய்க்கும் ஆடுவா. இந்த முறை எனக்கு என்னமோ என் கண்ணுக்கு எப்படி தோணுதுனாக்கா, சமீபத்தில் 125 ரூபா அப்படின்னு ரவுண்டு பண்ணிக்கிங்க, 125 ரூபா ஹை வந்திருக்கான். அப்போ அதுலேருந்து 10 ரூபா இறங்கினா எவ்வளோங்க, 115 ரூபா தானுங்களே. ஸோ மேபி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால், 115ல டாடா ஸ்டீல் சப்போர்ட் எடுத்தால் அவன் ஒரு ரவுண்டு போகிற மாதிரி இருந்தால் இன்னொரு 1 மாசமோ 2 மாசமோ கழித்து ஒரு 125 ரூபாயை போய் தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் பார்க்குறேன். 2 மாசம் கழித்து போனாலும் அது ஆல்மோஸ்ட் 8% கசக்குதா. ஸோ சப்போஸ் இவன் 115 ரூபாயை விட்டுட்டு கீழே அடுத்தது 105 ரூபாய்க்கு வரான்னு வச்சுங்க, இன்னுமே நம்ம லக்கி தான். ஏன்னு கேளுங்க, 105க்கும் 115க்கும் போய் விளையாடுறவனா மாறிடுவான். சரி, 105 விட்டு 95 ரூபாய்க்கு போவானான்னு கேட்டால் அது பேராசை, அது நடக்கிறதுக்கு ரொம்பவுமே வாய்ப்பு கம்மி. 105க்கும் போய் அழகாக இவரும் போய் டாடா ஸ்டீல் வாங்கிக்குவாங்களாம், 95 ரூபா போவானா அங்கேயும் போய் நல்லா சல்லிசாக டிஸ்கவுண்ட் ரேட்டில் 95க்கும் வாங்கிக்குவாங்களாம், அதுக்கும் கீழே போய் 85 ரூபா போகுன்னு ஆசைப்பட்டு 85 ரூபாய்க்கும் போய் வாங்கிக்குவாங்களாம், அப்புறம் 65க்கு போய் வாங்கிக்குவாங்களாம். நடக்குமா? நடக்காது. ஏதாவது ஒரு இடத்துல டப்புக்குன்னு 10 ரூபாய்க்கு கொடுத்துருவான். இவன் 10 ரூபாய்க்கு விளையாடுறவன். ஸோ ஒன்னா 115லேருந்து 165 ஒரு விளையாட்டு விளையாடத்தான் போகிறான், இல்லை 105 வந்தாலோ அல்லது 85 அல்லது 95 எது வந்தாலும் 10 ரூபாய்க்கு விளையாடுறவன் தான் இந்த டாடா ஸ்டீல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கை கவர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, 10 ரூபாய் ஏறக்கூடிய விளையாட்டு அப்படின்றது இந்த ஸ்டாக்ல இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு பட்டுச்சு. அதனால இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற ஸ்டாக்கை தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன். நம்ம ஷேர் மார்க்கெட் சேனல்ல ஒரு ஸ்டாக் அப்படின்னு போட்டோம்னா அது வெடிச்சு செதறும். எந்த பக்கம் செதறதுன்னு தெரியாது. மேலே செதறினா ஓடி போய் லாபத்தை புக் பண்ண வேண்டியதா, கீழே செதறி போச்சுன்னா புலம்ப வேண்டியதா. சரி, கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. எனக்கு என்னமோ இந்த கம்பெனியினுடைய வரலாறு அப்படின்றது ஏறி இறங்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் வந்து இவனுடைய வரலாறு நம்ம கீழிருந்து பார்க்கணும். மேலேருந்து தான் கீழ் விழுந்துட்டானே, அப்புறம் என்னத்துக்கு போய் இவனை நம்ம மேலேருந்து பார்க்கறது. ஸோ கீழேருந்து இவனை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பேட் நியூஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆனவன் ஸ்ட்ராங் ஆகிட்டான். அவன் உழுகுல மறுபடியும் ஒரு பேட் நியூஸ், சிஇஓ ரிசைன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், அது ஏதோ ஒரு பேட் நியூஸில் கீழே விழுந்தவன் ஸ்ட்ராங் ஆகிட்டான். 255 இங்க 310 இங்க அப்படியே ஸ்ட்ராங் ஆனவன் இப்போ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சப்போர்ட் ரேஞ்சில் வந்து விழுந்திருக்கான். ஸோ இந்த சப்போர்ட் ரேஞ்ச் அப்படின்றது கண்டினியூ ஆகி இதுவும் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னாக்கா, இந்த 290லேருந்து மேலே போகிற மாதிரி இருந்தால் ஒரு 330 ரூபா ஒரு சிறிய ரக பட்டாசு மாதிரி வெடிக்கக்கூடிய வடைக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டைம், ஷார்ட் டைமில் ஒரு 290லேருந்து ஒரு 320 ரூபா போய் தொடக்கூடிய வாய்ப்பு உள்ளதா, இப்படி ஒரு பங்கை நான் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி தான் எஸ்பிஐ பேங்க் எப்படி க்ளோஸ் பண்ணுவான், திவால் ஆயிடுவானா? அவன் திவால் ஆக மாட்டான். அதே சமயம் நம்மளுக்கு பணம் கொடுப்பானா அப்படின்றது யோசிச்சு பார்க்கணும். ஒரு பெரிய அனலைசிஸ், ஒரு பெரிய பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா, மிக அழகாக 500 ரூபா வந்தால் நம்மளுக்கு ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியுது. 500 ரூபா வந்தால் 600 ரூபா 100 ரூபா கிடைக்கும் 3 மாதம் 4 மாதம் கழிச்சு அப்படின்ற இந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவன் இங்கேயே சப்போர்ட் எடுத்துருவானோ? இவனை பார்க்கறதுக்கு இங்கேயே ஒரு 550லேயே சப்போர்ட் எடுத்த மாதிரி தெரியுது. ஸோ 550லேயே சப்போர்ட் எடுத்தது மாதிரி தெரியறதுனால ப்ராபப்ளி அவனுடைய சோழன் பயணத்தை இங்கே போய் கடைசி வரைக்கும் போய் தொட்டுட்டு வராமல் இவன் அவசரம் கொடுக்கையா இங்கிருந்தே திரும்பி மேல் நோக்கி 620 ரூபா போகிற மாதிரி இருக்குது. நான் நம்ம சமூகத்துக்கு இவன் எப்பாவது ஒரு 500 ரூபா வரும்போது நம்ம ஆளுகளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த மாதிரி சப்போர்ட்டில் வந்து விழுந்துருக்குங்க அப்படின்ட்டு. ஆனால் கடந்த 3 நாட்களாக வாட்ச் பண்ணி பார்க்குறேன், இந்த 550 விட்டு கீழே போக மாட்டேங்கிறான். சரி, அவனை மாதிரியே நம்மளும் அவசர கொடுக்கையா போய் நம்ம சமூகத்துக்கு இந்த மாதிரி எஸ்பிஐ அப்படின்ற ஷேர் வந்து ஒரு சப்போர்ட்டில் இருக்கான், மேபி இங்கிருந்து ஏறுற மாதிரி இருந்தால் 620 ரூபா வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவோமே அப்படின்றதுனால இன்றைக்கி நம்ம எஸ்பிஐ கவர் பண்ணியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், கடன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கடன் வாங்கி பல பேர்த்தினால மீண்ட முடியல. அதே மாதிரி கடனை வாங்கி நம்முடைய ஷேர் மார்க்கெட்டில் போடுறது இன்னுமே ஆபத்தானதா. பட் இவர் நண்பர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு 560,000 ரூபா லோன் தர்றாங்க, அதை வந்து நான் மாதம் 16,000 ரூபாயை திருப்பி கட்டணும், 4 வருஷத்துக்கு மொத்தமாக 771,000 ரூபா நான் கட்டுற மாதிரி வருது. அது பரவாயில்ல, அது நான் கட்டிக்கிறேன், என்னால் கட்ட முடியுது. பட் இந்த மாதிரி லோன் தர்றதுனால
அதை வாங்கி ஐடிஎஃப்சி பேங்க் போன்ற ஏழு பங்குகளை முதலீடு செஞ்சு 4 வருஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் கடைசியில் பார்த்துக்கலாம் இது நல்ல முடிவான்னு கேட்குறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல முடிவு தான் அப்படின்றது எப்படி நம்ம சொல்ல முடியும்? மார்க்கெட் ஏறி போச்சுன்னா ஓகே, இறங்கி போச்சுனாக்கா அந்த ஸ்டாக் என்ன விலையில் இருக்கோ அந்த விலை தான். பட் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, 100% நான் சக்ஸஸ்ஃபுல் பார்த்துட்டேன். எவ்வளவே 100% சக்ஸஸ்ஃபுல் ஒரு 2 வருஷம் மார்க்கெட் பீரியடில். ஸோ நிஃப்டி நீங்கள் பார்க்குறது ஒரு 2 வருஷம் பீரியட் சைட்வேஸ் மார்க்கெட்டில் பார்க்குறீங்க. சரி, சைட்வேஸில் ஒரு சைடு, சைட்வேஸ்னால் மார்க்கெட் எங்கேயும் போகாது, ஒரே இடத்துல சுற்றிட்டு வருவான். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்தை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஒரு க்ரோத் பீரியடில் பார்க்குறீங்க. சரி, அதுவும் ஓகே. ஃபால் ஆகிறது வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்றைக்குமே 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசம்தான், அதுக்கப்புறம் அவன் அடங்கவே மாட்டான், எவனுமே அடங்க மாட்டானே. ஷேர் மார்க்கெட் கீழே போகுது, உலகமே அழிய போகுதுனால எவனும் அடங்க மாட்டான். ஒரு 1000 பாயிண்ட் நிஃப்டி இறங்கினாவே போய் வாங்கி ஏதாவது ஒன்று பண்ணுறது தான், பணத்தை போடுறது தான் பார்ப்பானு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2019 முன்னாடி போயிடுவோம். நம்ம நான் 2004 இருக்கேன், பட் அங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேர் லேட்டஸ்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ 2016 கூட பாருங்கள், 3 வருஷம் ஏறித்தான் இருக்கான். 2015 to 2016 1 வருஷம் மட்டும் இறங்கியிருக்கான். இந்த மாதிரி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நிஃப்டி 50 இண்டெக்ஸ், நான் ஸ்டாக்கை சொல்லலை, நிஃப்டி 50 இண்டெக்ஸில் எஸ்ஐபி முறையில் முதலீடு பண்ணால் வருஷம் எப்படியும் ஒரு 10 to 12% பிடிக்கலாம். ஆனால் ஒரு சில வருஷங்களில் வந்து -20% பண்ணிவிடுவான். பட் அடுத்த வருஷத்தில் நீங்கள் இங்கே பணத்தை போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தாக்கா அடுத்த வருஷத்தில் இதுவும் வாங்கின ரேட் வந்துடும். ஏற்கனவே கீழே வாங்கினீங்க பார்த்தீங்களா, அது டபுள் ரேட் வந்துடும். அப்போ ஏவரேஜாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏவரேஜாக 2 வருஷம் கீழே, இந்த வருஷத்தில் 24% லாபம், இந்த வருஷத்தில் வந்து ஒரு 10% நஷ்டம், கூட்டி கழிச்சு பார்த்தா வருஷத்துக்கு 12% லாபம் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ எஸ்ஐபி வந்து 4 வருஷம் ஏங்கில் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் போட்டோம்னாக்கா அது டவுன் ஆகிற மார்க்கெட்டாக இருந்தாலும் கடைசி 4வது வருஷத்தில் கூட அப்படியே யூ-டர்ன் போட்டு மேலே வந்துடுவான். இது எழுதப்பட்டிருக்கிற உண்மை, எழுதப்படாத உண்மைன்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி நம்ம எழுதப்படாத உண்மைக்கெல்லாம் போக வேண்டாம், இது எழுதப்பட்ட உண்மை. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் என்னுடைய அனுபவத்தில் 100% லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது என்ன அப்படின்னா, லாங் டேர்மில் ஒரு 5 வருஷம் ஏங்கிளில், 6 வருஷம் ஏங்கிளில், க்ரோத் சைக்கிள், சைடுவேஸ் சைக்கிள், டவுன் சைக்கிள், எந்த சைக்கிள் வந்தாலும் எத்தனை சைக்கிள் வந்தாலும் சமாளித்து ஓரளவுக்கு மோஸ்ட் ப்ராபபிள் வின்னிங் சான்ஸ் அப்படின்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸில் எஸ்ஐபி முறையில் போடுறது தான். ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 560,000 ரூபா அவங்களுக்கு தரான் தெரியுப்பா சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 18% வட்டிக்கு தரான். இதை கொண்டே நீங்கள் பேங்க்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 5.5% தான் வட்டிக்கு தருவான். ஸோ இதை வந்து நீங்கள் என்னவா பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 வருஷத்துக்கு பிரிக்கணும். அந்த 16,063 இஎம்ஐ வருது இல்லையா, அதே ஈக்குவல் 16,053 உங்களால் பிரிக்க முடியாது. பட் நீங்கள் 560,000 4 வருஷத்துக்கு பிரிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் 11,666 வருது. அப்போ உங்களுக்கு மாதம் உங்ககிட்ட இருந்து 5,000 ரூபா அவன் எடுத்துக்கிறான். உங்களுக்கு 560,000 ரூபா கடனை கொடுத்துட்டு அவன் சும்மாவே உட்காந்துக்கிட்டு மாதமானா 5,000 ரூபா சம்பாதிக்கிறான், அவனுடைய அசலு திரும்பி வருது. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த 560,000 ரூபாய் நீங்கள் கொண்டே பேங்க்கில் வச்சுக்கிட்டு மாதமானா அதுலேருந்து 11,666 ரூபாய் நீங்கள் வெளியெடுக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 5.5% வட்டி தருவான். சரிங்களா, இந்த 560,000 ரூபாய்க்கு உங்களுக்கு எப்படி 5.5% வட்டி தருவான், அந்த 5.5% வட்டி வந்து உங்களுக்கு 18%னா எப்படி பார்த்தாலும் வட்டி நஷ்டம் தான். பட் இருந்தாலும் நீங்கள் இந்த வகையில் பணத்தை போட்டுட்டு வரும்பொழுது நிஃப்டி 50 இண்டெக்ஸில் எஸ்ஐபி முறையில் பணத்தை போட்டுக்கிட்டே வரும்பொழுது 12% அப்படின்ற நிலையான ஒரு வருமானம் வருஷமான கிடைக்குது அப்படின்ற பொழுது, ஸோ நீங்கள் போட்ட பணம் எவ்வளோ, மாதம் 11,666 ரூபா போடுறீங்க, நம்ம 12% வருஷமான நிஃப்டி 50 சம்பாரிச்சு கொடுக்குறான்னு எடுக்கிறோம். டைம் பீரியடு சாரி 5 வருஷம் போட்டேன், நீங்கள் 4 வருஷத்தில் முடிக்கணும் இல்லையா. ஸோ 4 வருஷம் அப்படின்னு போட்டோம்னாக்கா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கடைசி பணம் 7,21,365 ரூபா. ஸோ நீங்கள் வந்து திருப்பி கேட்குறது 7,71,000 ரூபாய் திருப்பி கட்டுறீங்க அப்படின்னா இந்த ஆராய்ச்சி உருப்படாது. கடனை வாங்கி போட்டோம்னாக்கா நம்ம வாங்குற கடன் அப்படின்றது 7,71,000 ரூபா நம்ம மொத்தமாக திருப்பி கட்டுறோம். அவங்க 560,000 ரூபா தான் உங்களுக்கு திருப்பி தர்றாங்க, உங்களுக்கு பணம் தர்றாங்க, ஆனால் நீங்கள் திருப்பி கட்டுறது மொத்தமாக 7,70,000 ரூபா கட்டுறீங்க. அவங்க கொடுத்த பணத்தையே நம்ம தூக்கி திருப்பி திருப்பி இதில் போட்டுகிட்டே வர்றோம்னா 7,21,000 ரூபா வருது, ஆக மொத்தம் நம்மளுக்கு நஷ்டம்தான் வருது. ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மூலிமா 12% சம்பாதிக்கிற ஐடியா ஒத்து வராது. நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா,
ஐடிஎஃப்சி பேங்க் போன்ற பங்குகளில் வாங்குறோம்னு. சரி, ஐடிஎஃப்சி பேங்க் வந்து எவ்வளவு ரிட்டர்ன் தர்றான், 12% ரிட்டர்ன் தர்றானா இல்லை அதை விட அதிகமாக ரிட்டர்ன் தர்றானான்னு இப்போ பார்ப்போமா. ஆனால் நம்ம இந்த கால்குலேஷனில் நம்ம பேங்க்கில் பணத்தை 560,000 டெபாசிட் பண்ணிவிட்டு மாசமான அதுலேருந்து 11,666 தான் எடுத்து போடுறோம், அதுக்கு கிடைக்கிற வட்டி நம்ம கணக்கு போடல, அது கணக்கு போடாததாகவே இருக்கட்டும். ஸோ அது வரும்பொழுது மேபி கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும். சரி, இப்போ நம்ம திருப்பி ஐடிஎஃப்சி பற்றி பேசுவோம். இப்போ நான் போட்டிருக்கிறது ஐடிஎஃப்சி லிமிடெட். இவன் வருஷமானால் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் கடந்த 10 வருஷத்தில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வருஷமானால் 10% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். பட் நம்ம அவனை விட்டுருவோம், கடந்த ஒரு வருஷமாக எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் அதையும் விட்டுருவோம். கோவிட்டுக்கு முன்னாடி, கோவிட் சமயத்துலையும் வேண்டாம், கோவிடுக்கு பின்னாடி ரொம்ப லாங்கும் போண்டா, இப்போ சமீபத்தில் 5 வருஷத்துக்கு பார்ப்போம். இவன் என்ன பண்ணுறான், 18% சம்பாரிச்சு கொடுக்குறான். எப்படி 18% இந்த ஐடிஎஃப்சி அப்படின்ற கம்பெனி வருஷமானா கடந்த 5 வருஷத்தில் தொடர்ந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அப்போ இந்த இடத்துல 18% நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் 560,000 டெபாசிட் பண்ணிடுறீங்க வாங்கின கடனை, அங்கேருந்து 11,666 எடுத்து எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. இங்கே இருக்கிற 560,000 நம்மளுக்கு 4 வருஷத்துக்கு வட்டி வரத்தான் செய்யும், அதை நம்ம கணக்கிலே எடுத்துக்க வேண்டானே வச்சுக்கோமே. அப்படி 11,000 இதுக்கு இப்படி பண்ணோம்னா என்ன கிடைக்குது, 823,000. ஸோ உங்கள் ஐடியா ஓகே, நீங்கள் வந்து ஐடிஎஃப்சி பேங்க் போன்ற பங்குகளில் நீங்கள் முதலீடு பண்ணுறது உங்களுடைய ஐடியா வைஸ் ஓகே. பட் இவன் இடையில எந்த ஒரு காலத்துலேயும் கும்பா அப்படின்றது பாட பண்ணக்கூடாது. இப்போ 18% ரிட்டர்ன், அதே 3 வருஷத்து ஏங்கில் 60% ரிட்டர்ன். இந்த 60% ரிட்டர்னை போட்டால் எங்கேயோ எகிரிட்டு போயிடுவீங்க. 60% ரிட்டர்ன் கம்ப்யூட்டரே ஏற்றுக்க மாட்டேங்குது. டேய், நீ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து 30%க்கு மேலே போகாதன்னு சொல்லுவார். ஒருவேளை குரோவில் தான் இப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, நான் குரோ வெப்சைட்டில் தான் இருக்கேன். ஒரு 31 போட்டால் அது ஆகாதாம்மா, ஆஹா மேபி 25 போட்டால் சரி, என்னை டைப் பண்ணே விட மாட்டேங்குது. சரி ஓகே, 30% ரிட்டர்ன் அப்படின்றது போட்டேன், 30% போடுற மாதிரி இருந்தால் 1,86,000 ஆயிடுது. ஸோ உங்களுடைய ஐடியா ஓகே, அதுக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ஜெயிச்சிருவீங்க. பட் எப்படி பார்த்தாலும் நீங்கள் இந்த எஸ்ஐபி முறையில் தான் போகணும். பல்காக போய் லாக் ஆகிட்டீங்க, ஓகேப்பா 560,000 வாங்கிட்டோம், 7 கம்பெனி பிரித்து விட்டுட்டு கம்பெனிக்கு ஒரு 80,000 போட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நீங்களும் 4 வருஷம் படுத்துக்கிட்டு, 4 வருஷம் கழித்து வந்து பார்க்கும்போது எல்லாம் கீழே படுத்துருந்தானாக்கா அப்புறம் கும்பா பாட்டு தான் பாடும். ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் நான் பல அனலைஸுகள் பண்ணிட்டேன், அதில் 100% சக்ஸஸ் ஆகிறது எஸ்ஐபி மெத்தடு தான். அந்த எஸ்ஐபி மெத்தடு நீங்கள் வாங்கின கடனை கொண்டு போய் பேங்க்கில் வச்சுட்டு மாதம் மாதம் 11,600 எடுத்து எஸ்ஐபி முறையில் முதலீடு பண்ணிகிட்டே இருந்து இந்த ஐடிஎஃப்சி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயந்தான். அவன் 18% எல்லாம் அசால்ட்டாக தர்றா. அப்படி 18% மேலே தரும்பொழுது 826,000 நீங்கள் உங்கள் எப்படி பார்த்தாலும் 4 வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு 1,00,000 மேலே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் காட்டுறோம். 1,00,000 கொஞ்சம் கம்மியாக தான் வருது, பட் டாக்ஸ் ஈக்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம அவனை பீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. இதுவே இப்படி யோசிச்சு பாருங்கள், 18% வட்டிக்கு பதிலாக உங்களுக்கு வெறும் 12% வட்டி கிடைச்சதுன்னா அல்வா குட்டி தான், நீங்கள் சூப்பராக ஜெயிச்சிருவீங்க. அதே மாதிரி நீங்கள் கொண்டு போய் ஒரு பேங்க்ல இந்த 560,000 கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வைக்கிறீங்களா, அந்த பேங்க்ல 12% வட்டி கொடுத்தா அடேங்க அப்பா உங்களுடைய ஐடியா ஓஹோன்னு உலகத்தில் ஆர்பிஐ கவர்னரே பாராட்டுற மாதிரி ஆயிரும். பட் இருந்தாலும் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க் எல்லாம் வந்து ஆர்பிஐனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு 5,00,000 கேரண்டிக்குள்ள வருதா அப்படின்றது தெரியல. என்ன நிறைய நேரங்களில் பார்த்துருக்கேன், ஆர்பிஐ திடீர்னு கோஆபரேட்டிவ் பேங்க்கில் கொடுத்த லைசன்ஸை ரத்து பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நியூஸ் வரும். ஏன்னா அவங்க நாம்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி நியூஸ் வரும். ஸோ அப்புறம் அந்த 5,00,000 நம்மளுக்கு கேரண்டி இல்லாமல் கும்பா பாட்டு பாடிடக்கூடாது. ஸோ இது மாதிரியெல்லாம் நிறைய ஒரு நண்பர் அதான் சொல்கிறாரு, கோஆபரேட்டிவ் பேங்க்கில் 12% வட்டி கொடுத்தாங்கன்னா கொண்டு போய் தாராளமாக போடலான்னா கண்டிப்பாக போடலாம், நல்லா போடலாம். பட் அதில் நம்ம போடுற பணத்துக்கு கேரண்டி இருக்கா, 5,00,000 நம்ம கொண்டு டெபாசிட் பண்ணுறோம்னா அது அந்த கோஆபரேட்டிவ் பேங்க் மூடிட்டு போயிட்டாவோ அல்லது ஆர்பிஐ வந்து அவங்களுடைய லைசன்ஸை ரத்து பண்ணிட்டாவோ நம்மளுக்கு 5,00,000 திரும்பி வருமா அப்படின்றதெல்லாம் போய் அந்த மேனேஜர்கிட்ட உட்காந்து பேசணும். உண்மை பண்ணலாம் அப்படின்னா நான் கொண்டு போய் பணம் கண்டிப்பாக போட்டுருவேன். சூப்பருங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு அறிவுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும்போது, ஏதாவது ஆராய்ச்சி பண்ணும்பொழுது டைம் ஓடுனதே தெரியல. ஹெச்ஜிஎஸ் அப்படின்ற ஷேரில் வந்து ஆல்மோஸ்ட் 52 வீக் லோனில் இருக்கா, அது வந்து டிவிடன் கொடுக்கக்கூடிய ஷேர் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது அக்குமுலேஷன் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கலாம். அந்த கம்பெனி என்றைக்கு அவன் வந்து நஷ்டம் அப்படின்னு அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறானோ அது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அக்குமுலேஷனில் தான் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்க, நண்பர் ஒருத்தர் சொல்கிற மாதிரி தக்காளி எப்படி 300 ரூபா 200 ரூபா 100 ரூபாய்ன்னு போயிட்டு இருந்தா டபக்குன்னு 50 ரூபாய்க்கு வந்துட்டான். ஸோ தக்காளி ஷேர் மார்க்கெட் மாதிரி
பாவம் அவர் போய் சேர வாங்கினோடனே குபீர்னு கீழே இறங்கிட்டா. ஸோ சேட். இந்த ஃபாரினர்ஸ் டிஐஸும் நான் இத்தனை நாள் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டான ஒரு ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் இந்த பல்க் டீல் அப்படின்னு ஒன்று இருக்குது, பிளாக் டீல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதன் மூலியமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ஒருத்தர் விற்கிறது இன்னொருத்தர் வாங்குறதுக்கு முயற்சிகள் நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம ரீட்டைல் பீப்புள் யோசிச்சு பாருங்களேன், பிஎல் அப்படின்ற ஒரு ஷேர் நம்ம போய் வாங்குகிறோம், நீங்கள் ஒருத்தர் வாங்குறீங்க இன்னொருத்தர் விற்கிறாங்கன்னா எப்படி ரெண்டு ரீட்டைல் அப்படிங்கிறவங்க ட்ரேட் வால்யூம் ட்ரேட் வேல்யூ ஈக்குவல் ஆயிடுது. அதே மாதிரி தான் ஸோ ஃபாரினர்ஸ் விற்கும் பொழுது ஒரு பிளாக் டீல் மூலியமாகவோ அல்லது பல்க் டீல் மூலியமாகவோ விற்கும் பொழுது அதனுடைய ஆப்போசிட் பார்ட்டி கவுண்டர் பார்ட்டி நம்மளுடைய டிஐஸாக இருந்தால் அப்போ வேல்யூ மேட்ச் ஆக தானே செய்யும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளை ஏமாத்துற மாதிரிலாம் எதுவும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்களுக்கு மட்டும் ஏதோ தனியாக ஒரு சிஸ்டம் இருக்கிற மாதிரியும் அதில் ஃபாரினர்ஸ் விற்றுனே இந்த ஃபாரினர்ஸ் இவ்வளோ விற்றுருக்காரு நம்ம போய் அதில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி மேட்ச் பண்ணணும், நம்ம ஷேர் மார்க்கெட்டை கீழே விடாமல் தாங்கி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏமாத்துற மாதிரிலாம் எனக்கு தெரியல. நான் பண்ண ஆராய்ச்சியின்படி பல்க் டீல் மற்றும் பிளாக் டீல்கள்னால தான் டிஎஸ் விற்கிறத நம்ம எஃப்ஐஸ் வாங்கும் பொழுதோ அல்லது எஃப்ஐஸ் வாங்குறத நம்ம அளவு விற்கும் பொழுதோ ரெண்டு மேட்சிங்காகி அது கரெக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த தேஜாஸ் நெட்வொர்க் 3 quarters லாஸ்ட் இருக்கா, ஆனால் இப்போ ப்ரைஸ் உச்சத்தில் இருக்கு. சத்தியமாக இது எனக்கு வந்து இமாலய குழப்பமாக தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இன்வெஸ்டர்ஸை பார்த்தீங்களா, ஃபாரினர்ஸ் அதை வச்சுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு நம்பிக்கையில் எஃப்ஐஸ் டிஎஸ் எல்லாம் ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய பிஎன்எல் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி லாஸில் தான் இருக்கான். ஆனாலும் அவனுடைய சார்ட் வந்து உச்சத்தில் இருக்குது, 850 ரூபாயில் இருக்குது. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதுலேயும் டெலிகாம் செக்டரில் இருந்துக்கிட்டு இவன் இப்படி உச்சத்தில் இருக்கிறது எனக்கு என்னமோ ஆபத்து கறிக்குறி தான். இவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், பட் இவனை பார்த்து நான் கையெடுத்து கும்பிட்டு நான் அந்த பக்கம் போகிறேன். நண்பர் ஒருத்தர் சூப்பராக கவனிச்சிருக்காரு, ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டு பார்த்துருக்கீங்களா? அவன் வந்து முதல்ல அவனுடைய போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னாக்கா எல்என்டி பெரிய ஹோல்டராக இருந்து நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நண்பர் தான் இப்போ இதை கவனிச்சுட்டு இருக்கார் போல. 4% குறைச்சிருக்காங்க. முதல்ல இது வந்து 10% எல்என்டி ஹோல்டிங்கில் இருந்தது. நான் கூட அப்போ கேட்டிருந்தேன், ஏங்க எல்என்டி வந்து இந்த மாதிரி சிவில் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் தானே இருக்காங்க, இவன் எப்படி டிஃபென்ஸ்னா? அப்போவே நிறைய நண்பர்கள் தெரியப்படுத்திருந்தீங்க, இவன் டிஃபென்ஸ்லேயும் சரியான எக்ஸ்போஷர் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அப்போவே எனக்கு ஒரு மனக்குழப்பம் அப்படின்றது இருந்தது. இப்போ என்னடான்னு போய் எடுத்து பார்த்தோம்னா சூப்பராக கணிச்சிருக்காரு பாருங்க. இவரை பாராட்டணும், சரியான வலை போட்டு கரெக்டாக மானிட்டர் பண்ணிட்டே வந்திருக்காரு. ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்ட்ல இப்போ போய் ஹெச்ஏஎல் பிஎல்ல பாருங்க அப்படின்னு போட்டாப்புல அந்த ரெண்டையும் தூக்கி மேலே தூக்கி செங்குத்தாக நிறுத்தியிருக்காங்க. ஸோ அவங்களும் போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணி ஹெச்ஏஎல்ல 22% ஆஃப் டோட்டல் ஹோல்டிங்கில் பிஎல் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் 40% இந்த ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்ட்லேயே இருக்குது. மற்றதெல்லாம் வந்து ரொம்பவே குறைச்சிட்டாங்க. சூப்பரான ஒரு கண்டுபிடிப்பு தான். ஸோ நல்ல அழகாக கண்டுபிடிச்சிருக்காரு. ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்டில் முதல்ல எல்என்டியில் கொஞ்சம் அதிக எக்ஸ்போஷர் இருந்தது, அது இப்போ குறைஞ்சிருக்கிறத மிக அழகாக கண்டுபிடிச்சிருக்காரு. சரி நண்பர்களே, 100% சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்றது எஸ்ஐபி மூலியமாக தான் இருக்குது. அது நம்மளுக்கு வட்டிக்கு 18% கிடைச்சா அது ஒத்து வராது. ஒரு 12% வட்டி கிடைச்சாலோ அல்லது ஒரு 7% வட்டிக்கு ஏழு இல்லைன்னா யாராவது சும்மா கொடுத்தாலும் நம்மளுக்கு ஓகே தான். 7% வட்டி கிடைச்சதுன்னா அதை தூக்கி பேங்க்லேயே மறுபடியும் லம்பாக டெபாசிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மாதமான ஒரு அமௌண்ட்டை எடுத்து எடுத்து எஸ்ஐபியில் போட்டுட்டு வந்தோம்னாக்கா அது ஒரு வகையான ஒரு 18 இந்த வட்டிக்கு மேலே அவன் வந்து சிஏஜிஆர் அதிகமாக இருக்கும்பொழுது இவருடைய ஐடியா சூப்பராக தான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவி வந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.